கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞன் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞன் பேரன். திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். துடிப்பவனே கொட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே, கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன், இரு துடைத்து ஒளிபடைக்க இளக்கதி போல வந்தவனே. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் கடமை வீர ஞானம் புகழும் கலைஞர் பேரன். தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே, தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. தோள்கள் சிலிர்த்து எழும் தோழர் படை வாய்த்தவனே, தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே, பொய்யர்கள் முகத்திரையை கிடைக்க பிறந்தவன், தளபதிக்கு தளபதியாய் தன்னை தமிழ் காக்க வந்தவனே. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். நீங்கென்று சொல்வானே, நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே, நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே, இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான். எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேர். சிவப்பு படம்
கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருப்புவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். துடிப்பவனே லட்சிய தமிழனே, இன்னல் துடைப்பவனே, ஏழைகள் உயரங்கள் போக்க துடிப்பவனே, கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே, கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன், இரு துடைத்து ஒளி படைக்க இளக்கதி போல வந்தவனே. உடையும் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி, இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் வெல்லும் துணிச்சல் காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். ஒரு வாரம் லீவ் கொடுங்க, ஒரு வாரம் லீவ் இருந்தால் பேர் வந்து கேட்டு ஒரு சாதாரண தொண்டனா நீ ஒரு ஒரு பகுதி பார்த்து அழகு பார்க்கின்ற அருமை மாணவர்கள் செயலாளருக்கு மீண்டும் மீண்டும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வார்த்தையெல்லாம் சொல்லுகிறார். அதே போல செம்பாக்கம் வடக்கு பகுதி பிரியும் போது எல்லாருமே நம்ம எம்எல்ஏ உட்பட செம்பாக்கம் வடக்கு ரொம்ப வீக்கான பகுதி, அது பிராமின்ஸ் ஏரியா, எப்பவுமே மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் லிஸ்டர் போகும்போது 2019 நம்ம எம்பிபிஆர் போல அண்ணா அவர்கள் 5 லட்சத்துக்கு மேல் மீட்டிங் வரும்போது கூட நம்ம செம்பாக்கம் வடக்கு 67 பூத்தில் 2200 ஓட்டம் பிளஸ். அதே போல 2021 சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அண்ணன் ஈக்காவர்கள் 40,000 ஓட்டு மேல ஜெயிக்கும் போது கூட செம்பாக்கம் வடக்குல 2300 ஓட்டு மைனஸ். ஆனால் இப்போது 2024 அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல செம்பாக்கம் வடக்கு 8,800 ஓட்டு லீடிங். அது முடிக்க காரணம் நம்ம மாவட்ட செயலாளர் தான் போறேன். கூட சப்போர்ட் பண்ணி இப்போ கூப்பிட்டாலும் பேசுறதுக்கு வருவாரு, எந்த நிகழ்ச்சியெல்லாம் வருவாரு. அதே போல இதுக்கு மெயின் கால் நாங்களே இங்க 7 ஒட்டக்கழக செயலாளர்கள் தான். 7 ஒட்டக்கழக செயலாளர்கள் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே அச்சா என்ன சொன்னேன், நிறைய மீட்டிங் போடுவோம் அப்போ சொல்லுவேன், அடுத்த மீட்டிங்கில் நம்ம லீடிங் வரேன்னு சொல்லுவேன். பட் நிறைய பேர் நம்பிக்கை இல்லை நம்ம பகுதியிலே. ஆனால் இப்போ அதை அது உதிரமாக்கி அதை செயல்படுத்திய என் மட்டக்கழக செயலாளர்களுக்கும் என் அருமையான பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட மாவட்ட உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நிர்வாகி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.